பீதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய வழி இயேசு கிறிஸ்துவின் வழி, அன்னையினுடைய நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தை. இதோ அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றன. இறை வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாய் இயேசுவை என்றும் பின்தொடர்ந்து வழி நடக்க தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் அமலோற்பவம் மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சேரன் விரைவில் வீடு வந்து சேர வேண்டியும் அசுந்தா பிராங்க்லின் 11ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அலெக்சாண்டர் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாகவும் மரிய ஜெசிகா கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ராஜா சித்ரா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பெர்னதத் மரீனா திருமணம் நடைபெறவும் நல்ல உடல்நலன் வேண்டியும் கிறிஸ்டினா விஜய் நல்ல உடல்நலனுக்காகவும் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் மார்கரேட் மனோரத்தினம் ஆண்மேலை பாட்சிக்காகவும் சித்ரா திருமணம் விரைவில் நடைபெறவும் நல்ல உடல்நலன் வேண்டியும் ரெமி அமலா ஆண்மேலை பாட்சிக்காகவும் துபியாஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஸ்டார்வின் ஜான் சிராயன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் டயானா ஹெலன் தோமாஸ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அந்தோனி பத்தியநாதன் எலிசி ஆண்மேலை பாட்சிக்காகவும் வில்ஃபரட் சிங்கராயர் ராயப்பன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் அந்தோனி பெர்னாண்டோ கிரேசியா மேரி திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் மற்றும் பிள்ளைகளின் உடல்நலனுக்காகவும் ஆம்ஸ்ட்ராங் ஐசக் தொழில் வளர்ச்சி அடையவும் மேகா குடும்பத்தினர் கருத்துக்கள் நிறைவேறவும் சித்ரா பீட்டர் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பிரான்சிஸ் சேவியர் பாபு ஸ்னோப் மேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் உஷா அந்தோனிசாமி கருத்துக்கள் நிறைவேறவும் குழந்தை ராஜ் குழந்தை தெரேசா குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சவரிமுத்து கேத்ரின் குடும்ப நலனுக்காகவும் ஒலிவியா மேரி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் லூர்துசாமி அமலோற்பமரி கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அந்தோனிசாமி ரெஜினாமேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளின் நன்கு படிக்கும்படியாகவும் கருத்துக்களுக்காகவும் அந்தோனி பீட்டர் மேரி இளவரசி குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காகவும் அந்தோனி ஜோசப் பிரபலநாதன் உத்திரியமரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் அந்துவான் ஆந்திரே குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் ஆரோக்கியராஜ் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஆரோக்கியதாஸ் மோட்சராக்கினி அருள் சின்னப்பராஜ் அனிஷியா மேரி திருமணம் நன்கு முடிந்ததற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அந்தோனிராஜ் தினிஷியா மேரி குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும் எதுவார் கிரேசே ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றனர். மேலும் இந்த திருப்பலியிலே இங்கிருக்கின்ற அன்னையின் பக்தர்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியிலே பார்த்து
அன்னையிடம் மன்றாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடவும். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது உள்ளங்களை தூய்மையாக்க இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுவோம். மனம் இருந்தி நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். எண்ணினாலும் சொன்னாலும் செய்தாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மஞ்சாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிய விழா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உலகில் பாவம் போ
துதிப்போமாக. இறைவா உம்மில் விசுவாசம் கொண்டவர்களை திருமுழுக்கினாள் புதுப்படைப்பாக்கினீ. இவ்வாறு கிறிஸ்துவில் புது பிறப்படைந்த நாங்கள் தீமையின் கவர்ச்சிக்கு உள்ளாகாமல் அருள் வாழ்வாகிய கொடையை எம்மில் காத்து அதில் வளர்ச்சியடைய அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 31 முதல் 42 வரை. அந்நாள்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்றது. ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல் செய்வதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளப்பாட்டி மேல் மாடியில் கிடத்திருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபிதா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரக்கத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நான் அவருக்கு கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவது பெயரை தொழுவேன். பல்லவி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவர் முன்னிலையிலும்
அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி, கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரக்கத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்துவிட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி, கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரக்கத்தில் பங்கு கொள்வதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அழைக்கும் வார்த்தைகள் உம்மிடம் நானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையா இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு பன்னிரு சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதர் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்துவின் நற்கருணை பற்றிய போதனை சீடர்களிடமும் மக்களிடமும் பலவிதமான குழப்பத்தையும் சலசலப்பையும் உண்டாக்கியது. இந்த நற்கருணையே நிலையான வாழ்வளிக்கக்கூடிய உணவு. என்னுடைய சதையை நீங்கள் உண்ண வேண்டும், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பருக வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கூறிய பொழுது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உடலை எப்படி உண்பது என்ற வாக்குவாதம் அவர்களுடைய பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இவருக்கு பேய் பிடித்து விட்டது, மூளை குழம்பி விட்டது என்றெல்லாம் பலவிதமான குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மீது எழத் தொடங்கின. இனிமேலும் இவரை நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று பலர் அவரிடமிருந்து பிரிவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வளிக்கக்கூடியது,
ஆற்றல் மிக்கது என்பதை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூலிலேயே இறைவன் படைப்பின் பொழுது ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகை படைக்கிறார். வெறும் தமது வார்த்தையினால் இந்த உலகை படைக்கிறார். உண்டாகுக என்று கூறுகிறார். அனைத்தும் உண்டாவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வளிக்கக்கூடியது, உருவாக்கக்கூடியது. கடவுளுடைய வார்த்தையிலே பொய் இல்லை, வேடிக்கை விளையாட்டு இல்லை. இந்த ஆண்டவரு தமது உடலையும் இரத்தத்தையும் நற்கருணையின் வடிவிலே உணவாக நமக்கு தரப்போகிறார் என்பதை சீடர்களும் வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. இப்படி அறியாத புரியாத சூழ்நிலையிலே சீமோன் பேதுரு ஆழ்ந்த ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 6:68 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை இந்த சீமோன் பேதுரு வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் கூறிய அனைத்து உண்மைகளும் அவரது போதனைகளும் நிச்சயமாக சீமோன் பேதுருவுக்கும் புரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் கிறிஸ்துவின் மீது அவர் வைத்திருந்த ஆழ்ந்த நம்பிக்கை இந்த வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா நம்பிக்கையின் நட்சத்திரம். இந்த விசுவாச வாழ்வை நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்பிய அன்னை மரியா இன்றும் பேறு பெற்றவராக விளங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆண்மகன் அறியாமல் கண்ணி கருத்தாங்கி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை அன்னை மரியா அன்றே நம்பினார்கள். அன்று முதல் ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற நாள் முதல் தமது வாழ்வின் இறுதி வரை ஆண்டவருடைய வார்த்தையை அன்னை மரியா வாழ்வாக்கினார்கள். இறைவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்த அன்னை மரியா தமது உதரத்திலே இயேசு கிறிஸ்துவை வார்த்தை வடிவானவரை குழந்தையாக தாங்கினார். இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்ட அன்னை மரியா கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பின்பற்றினார். இந்த இறை வார்த்தை காட்டுகின்ற வழியிலே வழி நடப்பது என்பது சுலபமானது அல்ல. அது சவால்கள் நிறைந்தது, பல்வேறு சோதனைகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது. ஆனாலும் அன்னை மரியா உறுதியாக இயேசுவை கல்வாரி மலை வரை பின்தொடர்வதை நாம் பார்க்கிறோம். தனது மகனை பற்றிய பலவிதமான பேச்சுகள் சமுதாயத்திலே பரவிய பொழுதும் இவருக்கு பேய் பிடித்திருக்கின்றது, பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களையெல்லாம் ஓட்டுகிறான் என்று பலவிதமான குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட பொழுதும் அன்னை மரியா இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையிலே என்றுமே தளர்ச்சியடையவில்லை. எனவேதான் 3 ஆண்டுகளாக அவரோடு இருந்த சீடர்கள் எல்லாம் விலகிச் சென்ற பொழுதும் கூட அன்னை மரியா மட்டும் இயேசுவை என்றும் பற்றி கொண்டு பின்தொடர்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சீடத்துவ வாழ்வு என்பது சவால்களும் சோதனைகளும் துன்பங்களும் நிறைந்த ஒரு வாழ்வு. எனவேதான் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒவ்வொரு நாளும் தனது சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று அழைக்கிறார். கிறிஸ்துவ மதிப்பீடுகள் இன்றைய உலகிற்கு எதிராக இருக்கின்றன. இன்றைய உலகம் பலவிதமான சோதனைகளையும் சவால்களையும் முன்வைக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகின்றவர்கள் இந்த சவால்களையும் சோதனைகளையும் கடந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். எனவேதான் ஆண்டவர் நற்செய்தியிலே யோவான் நற்செய்தியிலே 15:7 இவ்வாறு கூறுவார். நீங்கள் என்னுள்ளும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக நம்பிக்கையோடு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, நமக்கு வாழ்வளிக்கக்கூடியது. நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகளுள்ள ஆண்டவர் இயேசுவை என்றும் நம்பி அவரையே பின்தொடர்வோம். அன்னை மரியாவின் வழியாக இறைவனுடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென்.
இதோ வருகிறேன் உம் திருவுளப்படியே என்னை தருகிறேன் பலிவாழ்வு மலரவே இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் உம் திருவுளப்படியே என்னை தருகிறேன் பலிவாழ்வு மலரவே இதோ சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் போடு கம்மி திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக நாங்களும் இது திருமுனைந்த காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை இழந்து விடாமல் இருக்க இந்த காணிக்கைகளை ஏற்றுமது திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களுக்கு தந்தருள வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவினேளிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில் நாவொளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. நிறைந்துள்ளன உன்னதங்களிலே
வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்து இதோ இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் நீர் அறிந்தராயிருக்கிறீரே. அன்னை மரியாவின் தூய லூர்தனையின் பரிந்துரையால் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர நாங்கள் ஜபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ள இயலாமல் தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து ஜெபிக்கின்ற அன்னையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீரை ஆசீர்வதித்தள்ளும். பலவிதமான கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இவைகளிலே நீரை எங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டி இவற்றிலிருந்து விடுதலை பெற அன்னையின் வழியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலையிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள திருவிழங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரின் விருந்து கழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காதலத்தை வாழ்வடைப்பதாம். ஜீவன் தேடும் தெய்வம் இன்று என்னில் வருகின்றார். கானம் பாடும் நேரம் எங்கள் உயிரில் இணைகின்றார். தெய்வமே உன்னை தேடினே என்னில் மௌன மொழியால் அன்பை
மௌன மொழியால் அன்பை சுமந்து முகிலாய் வருகின்ற காலம் தேடும் தெய்வம் என்று என்னில் வருகின்ற கானம் பாடும் நேரம் என்றன் உயிரில் பிரியமானவர்களே, தன்னை தேடி வருபவர்களுக்கு என்னாலும் கோடி நன்மைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற நமது பாதுகாவலி வில்லியனூர் தூய லூர்தன இடத்திலே நம்முடைய தேவைகள் தனிப்பட்ட விண்ணப்பங்களை இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். எனவே அனைவரும் முழந்தால் படியிடுவோம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலவற்புவ கண்ணியே, எங்கள் அன்னையே, நமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்துமிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமலக்கண்ணியே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனமருந்தி உமை அண்டி வருகின்றோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கண்ணியே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழிபட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து முனைமன்றாட்டுகள் உதவி கேட்டவருவராகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில் நினைத்தருளும். கண்ணியருடைய ராக்கினியான கண்ணியே, உள்ள தாயே, அப்படிப்பட்ட நம்பிக்கையால் அலைவப்பட்டு முத திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சி செறிந்தெழுது பாவி இருக்கின்ற நாங்கள் முதையாளத்து காத்து கொண்டு முது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயை எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உருவித்த அச்சிஷ்டமரியாய் பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ முது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரோடு வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது திருத்தலத்திலே ஆயிரம் மணி ஜபமாலை ஜபிக்கின்ற பக்தி முயற்சியானது நடைபெறுகிறது. இதில் பங்கேற்கின்ற அன்னையின் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது. எனவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது வாரம் காலை 9:30 முதல் மதியம் 2:00 வரை நடைபெறவிருக்கின்ற ஆயிரம் மணி ஜபமாலை பக்தி முயற்சியிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உம்மால் மூளைக்கல்லாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியில் உம்முடைய செயலாற்றலை கண்ணுற்று வியந்து உம்மை போற்றுகின்றோம். எங்கள் வாழ்வில் தோல்விகளை கண்டு தோண்டு விடாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து மனிதரின் மேம்பாட்டிற்காக ஈடுபாட்டுடன் உழைக்க அருள் புரியும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவின் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. ஞானம் நிறை கண்ணிகையே தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கண்ணிகையே தூங்கலுமா தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு சொல்லித்தரலும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விழுவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை அற்றுத்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தரும் தன்னே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, ரட்சணியமாயிரும். புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசன மாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுகளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுமரி சுசை, ரட்சியம் எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். மரியே வாழ்க.